ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை ஒரு சில காரணத்தினால நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து டிசபிள் பண்ணுறாங்க, ஒரு சில நேரத்தில் டெம்பரவரி லாக் கூட பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னென்ன காரணத்துக்காக எப்படி லாக் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம அன்பிளாக் பண்ண முடியுமா, ரீஎனபிள் பண்ண முடியுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் ஒரு சில பேர் இந்த வீடியோ மூலமாக வந்து கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட ஃபேஸ்புக் டிசபிள் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் உங்களோட ஏஜ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நம்ம வந்து ஃபேஸ்புக் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அப்புறமேட்டு என்ன பண்ணோம், இது நம்மளோட ராங் டேட் ஆஃப் பர்த் இருக்கு, என்னோட கரெக்ட் டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணலாம்னு அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு கைத்தவறி நீங்கள் வந்து 18 வயசுக்கு கீழே நீங்கள் தெரியாதனமாக கொடுத்தீங்கன்னா அட்ட செகண்டு அடுத்த நிமிஷமே வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து டிசபிள் பண்ணிடுறாங்க. இதை வந்து ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக். அடுத்தது நம்ம பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னென்னா ரெண்டாவது ஷேரிங். நம்ம வந்து ஒரு போஸ்ட் வந்து நம்ம பேஜில் வந்து நம்ம ஏதாச்சும் போஸ்ட் பண்ணுவோம், அந்த பேஜில் இருக்கிற போஸ்ட் நம்ம மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம நிறைய குரூப்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாமே. ஸோ குரூப்புக்கு ஷேர் பண்ணால் அதிக வியூஸும் சரி அதிக இந்த ஃபாலோஸ் சரி நிறைய கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம ஆசையில் என்ன பண்ணுவோம், அட்ட டைமில் வந்து 2-3 குரூப்புக்கு நம்ம அட்ட டைமில் வந்து ஷேர் பண்ணி விட்ருவோம். இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். ஏன்னா நம்ம ஒரு குரூப் இல்லை ரெண்டு குரூப் பண்ணுறது தப்பு கிடையாது, தொடர்ந்து நிறைய நம்ம குரூப்புக்கு பண்ணும்போது அது இல்லீகலாக வந்து வியூஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க. டெர்மினேட் சில டைமில் வந்து டிசபிள் பண்ணாங்க, சில டைமில் வந்து மொத்தமாகவே டெர்மினேட் பண்ணிடுறாங்க. அடுத்தது நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நம்ம போஸ்ட் வந்து அதாவது தப்பாக போடுறது, ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து நம்ம ராங்காக இன்ஃபர்மேஷன் போடுறது. அது நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுவே நம்ம போடுற போஸ்ட்னால ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுற மூலமாக நம்ம அக்கௌண்ட்டை டெம்பரரி லாக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இன்றைக்கி கொரோனா நியூஸ் வந்து கொரோனா நம்ம நாட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு இருந்தாலும் மறுபடியும் கொரோனா வருது, ஒரு நாளைக்கு 1000 பேர் தாண்டி கொரோனா போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக இன்கேஸ் அந்த போஸ்ட் வந்து நிறைய பேர் பார்வைக்கு போயிருச்சுன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து போயிடணும் அப்படிங்கிற காரணத்தினால உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக் காரங்களால் டெர்மினேட் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன வயலேஷனா, செக்ஷுவல் அண்ட் நியூடிட்டி ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து நம்ம போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம குரூப்பில் வந்து இல்லை நம்ம பேஜில் வந்து ஆட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதாவது நியூடிட்டி செக்ஷுவல் அபகாசம் பற்றி நம்ம ஏதாச்சும் ஒரு பொய்யான ஒரு விஷயமோ இல்லை அதுக்கு சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு நம்ம ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ நம்மளோட சேனலில் வந்து ஆட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, இது வந்து எங்கள் ஃபேஸ்புக் கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்ட் அப்படின்ட்டு வந்து அவங்க டிசைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் இன்ஸ்டண்ட்டாகவே எந்த ஒரு லாக் எதுவுமே இல்லாமல் உடனே வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. இருக்கிறதுலே ஒரு அதிகமாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது வந்து இதுதான். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து எங்கள் சைடில் அலோட் கிடையாது, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெர்மினேட் பண்ண வரும் அப்படின்னு அவங்க இன்ஃபர்மேஷனே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சரி நம்ம தெரியாதனமாக அந்த தப்பு பண்ணிவிடும், இனிமேல் நம்ம அதை தப்பு பண்ணக்கூடாது, நம்மளோட அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டை போய் நம்ம ஃபேஸ்புக் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டுக்கு படி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுனா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் நம்ம சேனல் திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் டெக்ஃப்ளிக்ஸ் தமிழ். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் SJR.